இந்த டூட்டி ஃப்ரூட்டியை இதை வச்சு தான் செய்கிறாங்கன்னு எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாமல் போச்சு. அதை தான் அன்னைக்கு ஒரு நாள் தாத்தா காயான பப்பாளியை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அதை வாஷ் பண்ணிட்டு அது மேலே இருந்த தோலெல்லாம் சீவி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணிட்டு அதை நீட் நீட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே கடையை வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு அந்த கட் பண்ணி வச்சிருந்த பப்பாளியை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு அது லைட்டாக வந்ததுமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பு மேலே கடையை வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு அது கூட சக்கரையை போட்டுட்டு அதை நல்லா கிண்டிகிட்டே இருந்து ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த பப்பாளியை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு அது கரெக்டா வந்ததுமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு அதை மூணு பாகமா பிரிச்சு வச்சுக்கிட்டு அந்த மூணுத்துக்கும் தனித்தனியான ஃபுட் கலரை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது என்னன்னு தெரியுதரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது தெரியாம தாத்தா இது அந்த டூட்டி ஃப்ரூட்டி தானே, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதுல இருந்து கொஞ்சம் வாரி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வந்து செம்மையா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து பக்காவா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. யாருக்கெல்லாம் டூட்டி ஃப்ரூட்டியா பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.